ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிக்ஸி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெனமோட இஷ்யூ நைன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம இஷ்யூவில் வந்து போகலாம். கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எடி ப்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ஒரு பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துருப்பாரு. அவர் ரொம்ப தனிமையை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா நம்ம சிம்பியாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பேச முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையாக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவர் பஸ்ஸில் ஏறி உட்காரு, அவர் வந்து இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சந்தோஷம் தான் அவங்களோட சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு இருந்தாலுமே ரெண்டு பேருக்குமே கஷ்டத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடி ப்ராக் வந்து சொல்கிறாரு. ஸோ எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பியாட் வந்து இப்போ கஷ்டத்தில் இருக்குது, அதாவது அதாவது வந்து பேச முடியாது. ஸோ இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவர் வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு கஷ்டம் வரும்போது எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடி ப்ராக் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டுட்டு போகிறது அப்படின்ற ஒரு வழியை வந்து யாராலுமே தாங்க முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடி ப்ராக் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவர் இந்த மாதிரி அவரோட மனசுக்குள்ளே பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்க, எதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு, ஹலோ நான் இந்த இடத்துல உட்காரலாமா, அந்த இடத்துல உட்காந்துருக்கவன் அவனோட புராணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா, நான் இந்த இடத்துல உட்காரலாமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். நம்ம எடி ப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டுக்காமல் அவரோட மனசுக்குள்ளே அந்த கஷ்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனசுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவன் அதை பற்றி சுத்தமாக கண்டுக்காமல் திரும்ப திரும்ப நம்ம எடி ப்ராக் கிட்ட வந்து கேட்குறான். எடி ப்ராக் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்டுக்கவே இல்லாத காரணத்தினால அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு காது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறான். கத்திட்டு திரும்ப எடிபுராக் பக்கத்தில் வந்து பார்க்குறான். எடிபுராக் பக்கத்தில் ஒரு நாய் வந்துருக்கு, அதை பார்த்துட்டு ஹேய் பஸ்ஸில் நாயெல்லாம் வச்சிருக்கேன் எனக்கு இடம் தர மாட்டியாடா அப்படின்னு சொல்லி அவன் வந்து திரும்ப கத்த, அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிபுராக் பக்கத்தில் நாய் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கடிக்க வருது. உடனே அவன் பயந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே வந்து ஓடிடுறான். அதுக்கப்புறமா அந்த நாய் வந்து திரும்ப அமைதியாக உட்காந்துருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எடிபுராக்கோட ஸ்டாப் வந்து வந்தது, அதாவது அவரோட பழைய வீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து வளர்ந்துருப்பாரு. ஸோ திரும்ப எடிபுராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மெதுவாக ஒவ்வொருத்தோட வந்து நடந்து வர அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பழைய ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துகிட்டு இருக்கு. எடிபுராக்கு வந்து மேரி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்துருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடிபுராக்கோட அங்கிள், ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து இறந்துருவார். இந்த மாதிரி என் குடும்பம் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து தான் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க. என் குடும்பத்தோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு குடும்ப நோயின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ஒருத்தவங்களுக்கு அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் சின்ன வயசில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்து பார்க்குறாரு அவர் கண்ணு முன்னாடி. அதாவது சும்மா அவரோட மெமரிஸ் வந்து திரும்ப ஞாபகம் வருது, அந்த ஆக்சிடென்ட் ஒரு திரும்ப ஞாபகம் வருது. ஸோ ஒரு நாயை தொடச்சிக்கிட்டு ஒரு பையன் வேகமாக போகிறான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து மோதிடுது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்னால்தான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து வந்துச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து நான் இருந்தேன், அதாவது எடிபுராக் தான் வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் இருந்தார். ஸோ அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து ஏகப்பட்ட செலவு வந்து ஆயிடுச்சு. ஸோ மெடிக்கல் செலவு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு ஆகினதுனால எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அப்போவே வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறமாவே வந்து என்னை அவர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிபுராக் உங்கள் அப்பா வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நான் திரும்ப இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடிபுராக் வந்து சொல்லாரு. சொல்லிட்டு மெதுவாக போய் அந்த இடத்துல வந்து கதவை தட்டுறாரு. அவங்க அப்பா இருந்துட்டு கதவை திறக்கிறாரு. திறந்துட்டு நீ எதுக்கிட்ட இங்கே வந்த, இது ஒன்றும் ஓவிடி இல்லை, மரியாதை எங்கேயிருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா திறந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறாரு. நம்ம எடிபுராக் வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லாமல் எடிபுராக் வந்து சொல்ல, திரும்ப உங்கள் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும், நீ சொல்கிறத நான் எதுக்காக கேட்கணும் சொல்லு, இதுக்கு முன்னாடி அந்த வெனமோட வந்தியே அப்போ உனக்கு அறிவு இல்லையா, அப்போ தானே உன்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சு அனுப்பினேன். ஸோ திரும்ப எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேள்வி, நீ எதுக்காக பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம எடிபுராக் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கத்திடுறாரு. இதை பார்த்ததுமே நம்ம எடிபுராக்கோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் ஆகிடுறது. என்னடா இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் வந்து சைலண்ட் ஆக, நம்ம எடிபுராக் இருந்துட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் கடைசியாக வந்தப்போ நான் வேணுனே இந்த இடத்துக்கு வரல, நான் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது வந்தது. ஸோ அதனால் நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து இன்னை வரைக்கும் தெரியாது. ஸோ அதை வச்சுட்டு என்னை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லாமல் எடிபுராக் சொல்ல, உடனே அவங்க அப்பா இருந்துட்டு இதை பாரு, நீ அன்கான்ஷியஸாக வந்தோ இல்லை எதுக்கு வந்தியோ எதுவுமே எனக்கு தேவையில்லை, நீ இந்த வீடு வந்து உனக்கு கிடையாது, நீ மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளில போ, இல்லை நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லார். நம்ம எடிபுராக் இருந்துட்டு நான் சொல்கிறது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, எனக்காக இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எடிபுராக் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறாரு. உடனே உங்கள் அப்பா இருந்துட்டு நீ என் பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல வர, நம்ம எடிபுராக் இருந்துட்டு தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாதீங்க, திரும்ப அதை சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் எடிபுராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்குது. நம்ம எடிபுராக்கும் வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு முதலேருந்து கேட்க, நம்ம எடிபுராக்கோட அப்பா இருந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நீ மரியாதையே வீட்டு விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எடிபுராக்கும் அவங்க அப்பா வந்து அடிச்சிடறாரு, மூஞ்சிலே வந்து குத்துறாரு. உடனே வெளில போட அப்படின்னு சொல்லி மூஞ்சிலே குத்த, உடனே பக்கத்தில் இருக்க நாய் இருக்குல்ல, ஸோ அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சிம்பியாட்டாக மாறுது. ஸோ அது இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெனமாக இருந்தது தான், அதாவது வெனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிபுராக்கோட உடம்புல இல்லாமல் நாயோட உருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு.
ஸோ எடி ப்ரோக்கை அடித்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளம்பிடுது. அதாவது இந்த டைலாக் வந்து வேணாம் சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் வந்து வேணாம் போவேன். நம்ம எடி இருந்துட்டு நோ வேணாம் அவனை கொல்லாது, அவன் எதுவும் பண்ணாது அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கத்தாரிக்கிறாரு. அப்பா நீங்கள் போய் உள்ள கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடி ப்ரோக் வந்து கத்தாரிக்க அவங்க அப்பா போய் உள்ள கதவை சாத்திட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாரு. நம்ம எடி ப்ரோக் இருந்துட்டு வா நான் சொல்கிறது கேளு சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி நம்ம எடி ப்ரோக் வந்து எவ்வளவோ கத்துறாரு. பட் ஆனால் வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் விட்டுருது. ஒரு பக்கம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணால், இன்னொரு பக்கம் வேணாம் வந்து நம்ம எடி ப்ரோக் சொல்கிறது எதுவுமே கேட்காம இருக்குது. ஸோ பயங்கரமான சத்தத்தெல்லாம் கேட்டு மேலேருந்து ஒரு சின்ன பையன் வந்து வரான். அது வேணாம் தானே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கற்ற உடனே நம்ம எடி ப்ரோக் இருந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு டைலன் நீயா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க அப்பா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டைலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடி ப்ரோக்கோட அப்பாவை பார்த்து கேட்குறா. உடனே நம்ம எடி ப்ரோக் இருந்துட்டு அப்பா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன், யோசிச்சுட்டு இங்கே நம்ம முதல்ல போயணும் போயணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடி ப்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பேட் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு உடனே அங்கேருந்து வெளில போகிறாரு. வெளில போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பத்திலேருந்து நடந்து அப்படியே நடு ரோடுக்கு வந்து நின்றுறாரு. எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து வேகமாக வந்துகிட்டு இருக்கு. வேணாம் திடீர்னு அந்த காரை போட்டு நசுக்கி தூக்கி அந்த பக்கமாக போய் வந்து போட்டுருது. நம்ம எடி ப்ரோக் அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா சொன்னது கரெக்டு தான், நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, நான் இங்கே வந்ததுனால எல்லாருக்குமே கஷ்டமும் வலியும் திரும்ப எல்லாருக்கும் வரதான் செய்யுது, நான் இந்த இடத்த சேர்ந்தனே கிடையாது, நான் இங்கே வந்து திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் எடி ப்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வரைய வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போலீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ போலீஸ் வந்தது நம்ம எடி ப்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த சீவேஜ் டோர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து அதுக்கடியில் வந்து கீழே வந்து குதிச்சிடறாரு. குதிச்சு வேறு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் ஆகிடுச்சு, எங்கேயுமே வந்து போகல. ஒரு நடு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்கார மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய், அதாவது நம்ம சிம்பியாட் வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் உரத்தில் வந்து படுத்திருக்கு. ஸோ போகிற வரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிச்சைக்காரன் தான் போல அப்படின்னு சொல்லி காசை வந்து போட்டு போகிறாங்க. காசை எடுத்து இப்படி கையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இரும்புறாரு. இரும்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தமாக வந்து எடி ப்ரோக்கு வருது. வேணாம் என்ன நடக்குது எனக்குள்ளே, உன்னால் பேச முடியாது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து தெரியல, கிட்டத்தட்ட மூணு நாள் நாளாக இதே மாதிரி தான் நான் இருமிக்கிட்டு இருக்கேன், ரத்தமாக வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடி ப்ரோக் சொல்ல பக்கத்தில் இன்னொரு குரல் கேட்குது. நீ எடி ப்ரோக் தானே அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்த தானே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் குரல் கேட்குது. நம்ம எடி ப்ரோக் திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா நம்ம டைலண்ட் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ நம்ம டைலண்ட் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவை கொல்லணும், அவருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டைலண்ட் வந்து சொல்கிறான். உடனே நம்ம எடி ப்ரோக் ஒரே ஷாக்காக வந்து அப்படியே அவனை திரும்பி பார்க்குறாரு. ஸோ அப்படியே இந்த காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒர்க் வந்துருச்சு, அதனால தான் நான் வந்து காமிக்ஸ் போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கும் நான் வந்து ரெண்டு இஷ்யூ போடுவேன், எனக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே கண்டிப்பாக இன்னொரு இஷ்யூவும் அப்லோட் ஆயிரும். ஸோ எதுக்காக இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை கொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த விஷயம் வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ கேஸ் பாய்ரோன். இதே மாதிரி நாளைக்கு இல்லை இன்றைக்கே வேறு ஒரு வீடியோவில் நான் அவங்கள வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். So thank you guys, bye everyone.